ஜெயந்திராப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 491 மதிப்பெண் எடுத்து 2வது இடம் பெற்ற மாணவி அனன்யா கோமதி தரணி டிவிக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, ஸ்கூல் செகண்ட் அனன்ய கோமதி அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க என்ன எஃபர்ட் போட்டு படித்தாங்க அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனன்ய கோமதி சொல்லுங்கள். ஸ்கூலில் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு, மேனேஜ்மெண்ட்லேருந்து டீச்சர்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ரெகுலராக ரிவிஷன் டெஸ்ட் அதெல்லாம் வைக்கிறதுனால போர்ஷன்ஸ் ஈஸியாக கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ப்ளஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட், அப்புறம் கடவுளோட கிரேஸ். அனன்ய கோமதி நல்லாவே சொன்னாங்க. அவங்களோட அப்பா வந்திருக்காங்க, பேரண்ட்ஸ் அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் ஸ்கூல் செகண்ட் வாங்கியிருக்கிறா, ப்ளஸ் 3 சப்ஜெக்டில் சென்டம், மேக்ஸு சயின்ஸ் சோஷியல் 3லேயும் சென்டம் வாங்கியிருக்கிறாப்புல. இது மெயினாக தேங்க் பண்ண வேண்டியது ஜெயந்திரன் சார், ஜெயந்தி மேம். அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே தங்களுடைய சில்ட்ரன் மாதிரி பர்சனல் கேர் எடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொல்லி அந்த டீச்சர்ஸ் வழியாக சாரே சொன்னாங்க. அப்போதே அன்பயஸ்டாக அந்த ரிப்போர்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை டீச்சர்ஸ்டேருந்து வாங்கி என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இது பாசிபிள்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயந்திரன் சார் அண்ட் மேம் தான் வந்து ரொம்ப என்கரேஜிங்காகவும், ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஈக்குவல் கேர் எடுத்து பார்க்குறனால தான் இது ஒரு நல்லா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இவங்க 3 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கினது மட்டும் இல்லை, அவங்க ஒரு வித்தியாசமான கனவோடு இருக்காங்க, அது என்னங்கிறத நீங்களே கேளு. சொல்லுங்கள் அனன்ய கோமதி, உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன? மேத்தமெட்டிஷியன் ஆகணும். டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஆம்பிஷன் தான். கண்டிப்பாக மேத்தமெட்டிஷியன் ஆகணுன்ற விஷயம் சொல்லிக்கிறோம் தரணி டிவி சார்பா. தேங்க்யூ. இவங்களுக்கு வந்து ட்ராஃபி கொடுக்குறாங்க ஜெயேந்திரன் சார். உங்கள் தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.